காவிரியின் குறுக்கே புதிதாக அணை கட்டக்கூடாது என்று மிக தெளிவாக நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு அளித்தது. அதனை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. இந்த நிலையில் தற்போது மத்திய அரசு ஓரவஞ்சனையான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. கர்நாடகத்தில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஆதாயம் தேடும் நோக்கில் உச்சநீதிமன்றம் நடுவர் மன்றம் ஆகியவற்றின் தீர்ப்புகளை அவமதிக்கும் வகையில் மேகதாது என்னும் இடத்தில் புதிய அணை கட்டுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 2000 கோடி ரூபாய் மத்திய அரசின் சார்பில் பங்களிப்பு செய்வதற்கும் உறுதியளித்துள்ளது. இதுவரையில் மத்திய அரசு இவ்வளவு வெளிப்படையாக ஒரு மாநிலத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்ததில்லை. இது மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நிலைப்பாடாகும். மத்திய மோடி அரசின் தமிழர் விரோத போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் மாநில அரசு, அதாவது தமிழக அரசு, உடனடியாக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், அத்தீர்மானத்தின் மூலம் மத்திய அரசை வற்புறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிற வகையிலும் வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தோழமை கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சிகள் மட்டுமின்றி காவிரி நீர் உரிமைக்காக போராடக்கூடிய விவசாய அமைப்புகள் மற்றும் இதை ஆதரிக்கக்கூடிய அனைத்து தரப்பினர் யாவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம். இதான் ஓரவஞ்சனையான ஒரு நிலைப்பாடு. தமிழக அரசின் கருத்தை அறிந்து எந்த முடிவும் எடுக்க வேண்டும். இதற்கென்று காவிரி மேலாண்மை வாரியமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மதிக்கவில்லை, காவிரி மேலாண்மை வாரியத்தையும் ஒரு பொருட்டாக கருதவில்லை. தமிழக மக்களை அலட்சியப்படுத்துகிறார்கள். தேர்தல் ஆதாயம் ஒன்றே அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை துணிச்சலாக எடுத்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. இந்த போக்கை மிக வன்மையாக திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் கண்டிப்பதோடு ஒரு மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுக்கிறோம். 2015-16 காலதாமதப்படுத்தியது என்று நாம் இந்த நேரத்தில் விமர்சிப்பதை விட விரைந்து உடனடியாக இதில் தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும். சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டுவது அவசியமானது. அதில் தீர்மானத்தை நிறைவேற்றி பிரதமரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும்.
எக்காரணத்தை முன்னிட்டும் மேக்தாது அணையை கட்டுவதற்கு தமிழக அரசு இடம் தந்துவிடக்கூடாது, மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது. மிக வேகமாக இதில் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேக்தாது அணைக்கட்டு சம்பந்தமாக மட்டுமே இந்த தோழமை கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது. நன்றி சார்.